வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பாகிஸ்தான் ஒன்றும் நரகமல்ல என கருத்து தெரிவித்த விவகாரம். கன்னட நடிகை ரம்யா மீது தேச துரோக வழக்கு. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல். ஆண்டுதோறும் 100 அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. சசிகலா புஷ்பாவும் அவரது குடும்பத்தாரும் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும். முன்ஜாமீன் மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஒலிம்பிக் மாரத்தான் போட்டியில் ஓபி ஜெயசாவுக்கு குடிநீர் வழங்கப்படாத விவகாரம். விசாரணை நடத்த 2 பேர் கொண்ட விசாரணை குழு அமைப்பு. விரிவான செய்திகள். பாகிஸ்தான் நாடு ஒரு நரகமல்ல, அது சிறந்த நாடு என கூறிய கன்னட திரைப்பட நடிகையும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பியுமான நடிகை ரம்யா மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு செல்வது நரகத்திற்கு செல்வது போன்றது என ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் எம்பி ரம்யா, பாகிஸ்தான் நரகமல்ல என்றும் அதுவும் நம்மை போன்ற ஒரு நாடுதான் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ரம்யாவின் கருத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் சில இடங்களில் போராட்டங்கள் நடத்தினர். மடிக்கேரி பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் கொடகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். இவ்வழக்கு வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. பாகிஸ்தானை புகழ்ந்து சர்ச்சையில் சிக்கியுள்ள ரம்யா குத்துகிரி, வாரணமாயிரம், பொல்லாதவன் உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ளார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து 2013ஆம் ஆண்டு மாண்டியா தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த கருத்து தெரிவித்துள்ள ரம்யா தம்முடைய கருத்து சுதந்திரத்தில் பாஜக அரசு தலையிடுவதாக தெரிவித்தார். இண்டிவிஜுவல் ஐ ஷுட் பி அலவுட் டு ஏர் மை எக்ஸ்பிரஸ் மை தாட்ஸ் ஆர் மை ஃபீலிங்ஸ் ஆர் யூ நோ மை ஒபினியன்ஸ் அண்ட் ஐ திங்க் தட் தி பிஜேபி கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு கர்ப் தட் அண்ட் தட் ஷுட் நாட் பி தி கேஸ் பிகாஸ் இஃப் யூ லுக் அட் தி அதர் political parties that are there, if we had to file sedition cases, like misuse a sedition law and file cases against the BJP, we could also do that because you know the kind of bizarre statements that their members make. இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க முடியாது என்று இலங்கை அமைச்சர் மகிந்த அமரவீரா திட்டவட்டமாக கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மீனவர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் இலங்கை கடல் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மகேந்திர அமரவீரா கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் இதுவரை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 130 படகுகளை மற்றும் மீன்பிடி சாதனங்களை விடுவிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 25ஆம் தேதி முதல் இழுவை படகுகளில் மீன்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த விதியினை மீறும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதோடு அவர்களின் மீன்பிடி உரிமமும் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கச்சத்தீவு விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் இலங்கை அரசாங்கத்திற்கே முழுமையாக இருப்பதாகவும் இந்த கருத்தை இந்திய அரசாங்கமே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா அழுத்தம் கொடுப்பதை உணர முடிவதாகவும் அவர் கூறினார். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. திருச்செங்கோட்டில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த விஷ்ணுபிரியா கோகுல்ராஜ் கொலை வழக்கு விசாரணை அதிகாரியாக பணியாற்றிய போது தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். உயர் அதிகாரிகளின் நெருக்கடியால் அவர் இந்த முடிவை எடுத்ததாக புகார் கூறப்பட்டது. இதையடுத்து டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கோரி அவரது தந்தை ரவி சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். கடந்த 1ஆம் தேதி இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டனர். இந்நிலையில் விஷ்ணுபிரியாவின் தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்துள்ளது. சிபிசிஐடி விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற உத்தரவில் தெளிவான காரணங்கள் இல்லை என்று தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் கல்லூரிகளுக்கு இணையாக ஆண்டுதோறும் 10 அரசு பொறியியல் கல்லூரிகளில் படிக்கும் 100 மாணவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவில் வெளிநாடுகளில் பயிற்சி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். உயர்கல்வித்துறை செயல்படுத்தவிருக்கும் திட்டங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ்
முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி ஆண்டுதோறும் 10 அரசு பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் 100 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 15 நாட்கள் தொழில்நுட்ப பயிற்சி பெறும் வகையில் அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அறிவித்தார். பல தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணாக்கர்களின் திறன் மேம்படும் வகையில் வெளிநாட்டில் உள்ள கல்லூரிகளில் குறுகிய கால பயிற்சி பெற அந்த கல்லூரிகள் வகை செய்கின்றன. இதுபோன்ற வாய்ப்பு அரசு பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும். எனவே ஆண்டுதோறும் 10 அரசு பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் 100 மாணாக்கர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 15 நாட்கள் தொழில்நுட்ப பயிற்சி பெறும் பொருட்டு அயல்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவர். இத்திட்டம் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். உலக அளவில் புகழ்பெற்ற ஆசிரியர்களின் சிறப்பு விரிவுரைகள் மற்றும் தொழிற்சாலைகளில் உள்ள சிறந்த நிபுணர்களின் உரைகளை மாணவர்கள் கேட்க வசதியாக சென்னையில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தில் காணொலி காட்சி ஒலி ஒலியக மையம் நிறுவப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கத்தில் புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 5,000 பேர் அமரும் வசதி கொண்ட ஒரு பெரும் கூட்டரங்கம் 50 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் 4 வருட ஒருங்கிணைந்த பிஏ, பிஎட், பிஎஸ்சி, பிஎட் பாடப்பிரிவுகள் இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்ட மென் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் இன்னும் 10 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். கடந்த ஜூன் 24 சென்னை நுங்கம்பாக்கத்தில் ரயில் நிலையத்தில் வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் மென் பொறியாளர் சுவாதி. இந்த கொலை தொடர்பாக நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் அவரை சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளனர். ராம்குமாரை புழல் மத்திய சிறையில் வைத்து போலீசார் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்தனர். இதேபோல ராம்குமாரின் கையெழுத்தை பரிசோதித்து பார்க்கவும் போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் ராம்குமார் கையெழுத்திட விரும்பவில்லை என கூறியதை அடுத்து மாஜிஸ்திரேட் ராம்குமாரை மீண்டும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் 10 நாட்களில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். கொலை தொடர்பாக நண்பர் முகமது பிலால் உட்பட 6 சாட்சியங்களின் வாக்குமூலம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், இரத்த மாதிரி உட்பட 28 தடயங்களை சமர்ப்பிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளது. மேலும் சிசிடிவி காட்சியில் பதிவான உருவத்துடன் ராம்குமார் முகமாவினை ஒப்பிடு நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சேலத்தில் இருந்து சென்னைக்கு வந்த ரயிலில் 5.25 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் ஆட்டோ டிரைவர்கள், போர்ட்டர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், பிச்சைக்காரர்கள் என அனைவரிடத்திலும் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் இருந்து அண்மையில் சென்னைக்கு வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெட்டியின் மேற்கூரையில் ஓட்டை போட்டு கொள்ளையர்கள் 5.25 கோடி ரூபாயை அள்ளி சென்றனர். இது தொடர்பாக 12க்கும் மேற்பட்ட தனி படைகளை அமைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சேலத்திலிருந்து சின்ன சேலம் ரயில் நிலையம் வரை ரயில் பாதையில் தடயங்கள் ஏதும் சிக்குகின்றதா என்றும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்கள், வங்கி ஊழியர்களின் செல்போன் பேச்சுக்கள், அவர்களுக்கு வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பு இருக்கிறதா போன்ற விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. சேலம் ஆத்தூர், சின்ன சேலம், விருதாச்சலம் உள்ளிட்ட பல இடங்களில் ஆட்டோ டிரைவர்கள், போர்ட்டர்கள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள், பிச்சைக்காரர்கள், ரயில் நிலையங்களுக்கு அருகில் வசிப்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடமும் போலீசார் தடயங்கள் ஏதும் சிக்குகிறதா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் இந்த விசாரணையில் இதுவரை உறுதியான தடயங்கள் ஏதும் சிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ள சசிகலா, புஷ்பா, அவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் 29 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா புஷ்பா எம்பியின் வீட்டில் வேலை செய்து வந்த இளம்பெண் பானுமதி, அவருடைய சகோதரி ஜான்சிராணி ஆகியோர் சசிகலா புஷ்பா குடும்பத்தினர் மீது பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் செய்தனர்.
அதன் பேரில் சசிகலா புஷ்பா அவருடைய கணவர் லிங்கேஸ்வரன் மகன் பிரதீப் ராஜா சசிகலா புஷ்பாவின் தாயார் கௌரி ஆகியோர் மீது புதுக்கோட்டை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சசிகலா புஷ்பா எம்பி உள்பட நான்கு பேரும் போலீசார் தங்களை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனு நீதிபதி வேலுமணி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் புகழேந்தி ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி வேலுமணி சசிகலா புஷ்பா அவரது கணவர் லிங்கேஸ்வரன் மற்றும் மகன் பிரதீப் ராஜா ஆகிய மூவரும் வருகிற 29ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஒலிம்பிக் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற ஓ பி ஜெயசாவுக்கு குடிநீர் வழங்கப்படாத விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த இரண்டு பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது ரியோ ஒலிம்பிக்கின் மகளிர் மாரத்தான் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட ஓ பி ஜெய்சா பந்தய தூரமான 42 கிலோமீட்டர் தூரத்தை 2:47:19 கலந்து 89வது இடத்தை பிடித்தார் இந்நிலையில் மாரத்தான் போட்டியின் போது ரியோ ஒலிம்பிக் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் சரியான இடைவெளியில் தனக்கு குடிநீர் வழங்கவில்லை என்றும் மற்ற நாடுகளின் வீராங்கனைகளுக்காக 2 கிலோமீட்டர் இடைவெளியில் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியா சார்பில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்கள் காலியாக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் போட்டி நடந்த நேரம் கடும் வெயில் நேரம் என்பதால் தாகத்தால் தான் இறந்துவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் ஓ பி ஜெய்சா தெரிவித்துள்ளார் कितना कितना किलोमीटर में पानी है और इंडिया का बोर्ड बूथ में इंडिया का बोर्ड का नीचे कोई पानी है कि नहीं ये मुझे पता है இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த விளையாட்டுத்துறை இணை செயலாளர் மற்றும் இயக்குனர் ஆகிய இரண்டு பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது சென்னை தலைமை செயலகம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மாநகர அரசு பேருந்து ஒன்று தடுப்புகளை தாண்டி சாலையோர நடைமேடையில் ஏறி விபத்துக்குள்ளானதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை பாரிமுனையிலிருந்து கோவளம் நோக்கி சென்று கொண்டிருந்த சென்னை மாநகர பேருந்து ஒன்று தலைமை செயலகம் அருகே 65 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அப்பேருந்து சாலை நடுவில் உள்ள தடுப்புகளின் மீது பயங்கரமாக மோதியது பின்னர் சாலையோர நடைமேடை மீது ஏறி நின்றது இந்த எதிர்பாராத விபத்தால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சாரிங்க நாங்க அவுட் கேட்ல ஜூஸ் கடை வச்சிருக்கோம் இந்த வண்டி ஒன்று ரொம்ப கொஞ்சம் வேகமாக வந்தது பிரேக் ஃபெயிலர் ஆயிடுச்சு டிரைவர் ரொம்ப கண்ட்ரோலாக ஃபிளாக் பாமல் ஏற்றி அந்த பேரிகேட்னால பல உயிர் இங்கே காப்பாற்றப்பட்டது ஏன்னா ஒன்றும் ப்ராப்ளம் டிரைவர் ரொம்ப சாமர்த்தினால இன்னைக்கு ரொம்ப பாதிப்பெல்லாம் இதாயிடுச்சு தெலுங்கானா மாநிலத்தை தொடர்ந்து ஆந்திர அரசு சார்பிலும் பி வி சிந்துவுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பி வி சிந்துவும் அவரது பயிற்சியாளர் கோபி சிந்தும் ஹைதராபாத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் விஜயவாடா சென்றனர் பின்னர் அங்கிருந்து திறந்த வாகனத்தில் விஜயவாடாவில் உள்ள இந்திரா காந்தி மைதானத்திற்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் சிந்துவுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு விழாவில் பங்கேற்று பாராட்டு விழாவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒலிம்பிக் வீராங்கனை சிந்துவுடன் பேட்மிண்டன் ஆடி அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினார் ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்ற சிந்துவுக்கு ஆந்திர அரசு ஏற்கனவே 3 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்துள்ளது தெலுங்கானா ஆந்திரா ஆகிய இரு மாநில அரசுகளும் சிந்துவுக்கு அரசு வேலை அளிப்பதாகவும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவரும் சிங்கப்பூரின் முன்னாள் அதிபருமான எஸ் ஆர் நாதனின் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரான சிங்கப்பூர் முன்னாள் அதிபர் எஸ் ஆர் நாதன் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது 92 பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி சிங்கப்பூர் பொது மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் 20 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய அரசு சார்பில் வழங்கப்படும் பிரவாசி பாரதிய சம்மான் விருது 2012ஆம் ஆண்டு நாதனுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவருக்கு மனைவி மகன் மகள் மற்றும் 3 பேரக்குழந்தைகள் உள்ளனர் மறைந்த எஸ் ஆர் நாதனுக்கு இறுதி சடங்குகள் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அதிபர் எஸ் ஆர் நாதன் மறைவால் செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி பாதியில் பறக்கவிடப்படும் என்று சிங்கப்பூர் அரசு அறிவித்துள்ளது
எஸ்ஆர்நாதனின் மறைவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஐடி ஊழியர் உமா மகேஸ்வரி கொலை வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் சிறுசேரியில் கடந்த 2014 பிப்ரவரி 14 உமா மகேஸ்வரி என்ற மென் பொறியாளர் மர்ம நபர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து புதருக்குள் இருந்து உமா மகேஸ்வரியின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வட மாநிலத்தைச் சேர்ந்த உத்தம் மண்டல், ராம் மண்டல், உஜ்ஜல் மண்டல் ஆகிய மூன்று வாலிபர்களை கைது செய்தனர். இந்நிலையில் இவர்கள் மூவரும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டதால் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனையை விதித்தது. இதை எதிர்த்து அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. மேலும் அந்த மூன்று வாலிபருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. பக்ரீத் பண்டிகையொட்டி தமிழகத்தில் ஒட்டகங்களை பலியிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதை கண்டித்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். இது குறித்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் மூன் டிவி செய்தி பிரிவுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பொதுநலம் என்று தொடரப்பட்ட வழக்கில் இஸ்லாமிய விரோத போக்கு தென்படுவதாகவும் இந்திய அரசியல் சாசன சட்டம் வகுத்துள்ள அடிப்படையில் மத சடங்குகளை நிறைவேற்றிக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது என்றும் கூறினார். ஆனால் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒட்டக குர்பானிக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை எனும் தீர்ப்பை வழங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து வருகிற 25 சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அசைவ பிராணிகளை கொல்வதற்கு தடை விதித்து அப்படி தடை விதிக்கப்படுவதனால் வியாபாரிகளாக இருக்கிற நாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறோம். அசைவ உண்பவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த தடையை நீக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த பொழுது மத விவகாரங்களிலே நாங்கள் தலையிட முடியாது என்று சொல்லி நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தன. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய மத விவகாரத்திலே நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு ஒட்டகத்தை வெட்டுவதற்கு தடை விதித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். எந்த காலத்திலும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமையை ஒருபோது முஸ்லிம்கள் விட்டுத்தர மாட்டோம் என்பதை சொல்லக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பை கண்டித்து வருகிற வியாழக்கிழமை விருந்தினர் மாளிகை அருகாமையிலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக நாங்கள் நடத்த இருக்கிறோம். சென்னையிலிருந்து ரிசர்வ் வங்கி 413 கோடி ரூபாய் பணம், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் ரயிலில் நெல்லைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்னை ரிசர்வ் வங்கியிலிருந்து 413 கோடி ரூபாய் பணம், 279 பெட்டிகளில் அடுக்கப்பட்டு ரயில் மூலம் இன்று காலை துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டு 6 வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கிழிந்த, சேதமடைந்த 413 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கு பதிலாக ரிசர்வ் வங்கி வழங்கிய பணத்தை நெல்லைக்கு ரயில் மூலம் இன்று கொண்டு செல்லப்பட்டது. சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் அண்மையில் 5.25 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இம்முறை பணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்ல உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு 10:30 வரும்போது ஒரு கேரேஜ் ஒரு வண்டியில் நிறைய போலீஸ் நிறைய நின்னாங்க. என்னென்னு கேட்கும்போது அதில் ஒரு 413 கோடி ரூபா வந்ததாக இது வரைக்கும் அப்படி ரூபா எதுவும் லாரி ட்ரெயினில் வந்தது கிடையாது அப்படின்னு. இந்த சேலத்து களவு போலேருந்து ட்ரெயினில் போட்டு 10-200 போலீஸ் நின்று தேட்டி எடுத்து கொடுத்தோம். பவானிசாகர் அணையை காவிரி இறுதி தீர்ப்பின்படி திறக்காமல் தன்னுடைய விருப்பு, வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையில் திறந்து விடுவதாக குற்றம் சாட்டி ஈரோட்டில் 1000 விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு பவானிசாகர் அணையை காவிரி இறுதி தீர்ப்பின்படி திறக்காமல் தான் ஆதாயம் பெறும் அடிப்படையில் பொதுப்பணித்துறை நீர் நிர்வாகத்தை நடத்தி வருவதாக கூறி கீழ்பவானி பாசன சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் இணைந்து ஈரோடு காளைமாடு சாலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பவானி மற்றும் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் காசியண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, தமாக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஏராளமான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். நம்மளுக்கு 28, அவங்களுக்கு 8, இதுதான் காவிரி இறுதி தீர்ப்பு. இதன்படி பங்கீடு வேண்டும். அவங்களுக்கு போலத்தான் நம்மளுக்குன்னு சொன்னா நாம ஒண்ணு நாட்டினுடைய 2 குடிமக்கள் அல்ல. அணை கட்டியவனுக்கு 2 உரிமை, கட்டாதவனுக்கு 3 உரிமை. எல்லாம் பண பாதாளவர்கள் பாயுது, ஈட்டி 800 தான் பாயுது. தொடர் போராட்டமாக இருக்க வேண்டும்.
வரும் 26 தேதிக்கு பிறகு அவருடைய கணக்கில் இருக்கக்கூடிய தண்ணீர் முடிந்த பிறகு நம்முடைய கணக்கில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கையை வைக்க கூடாது. அப்படி வைத்தால் ஒன்பது தொகுதிகளும் போர்க்களமாக மாற வேண்டும். அதுதான் தீர்வு, அதுதான் தீர்வு, அதுதான். நெல்லையில் நிலம் கையகப்படுத்தியதற்கான தொகையை வழங்காததால் ஆதி திராவிடர் நலத்துறை தனித்துணை வட்டாட்சியர் அலுவலகம் ஜப்தி செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் பால் துரைராஜ். இவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வீடுகள் கட்டுவதற்காக கடந்த 1990 ஆதி திராவிடர் நலத்துறை கையகப்படுத்தியது. ஆனால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான தொகை 38,23,700 ரூபாயை ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் பால்ராஜுக்கு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து பால்ராஜ் கடந்த 2004 நெல்லை முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையில் பால்ராஜுக்கு பணம் செலுத்தாததற்காக நெல்லை ஆதி திராவிட நலத்துறை தனித்துணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய நெல்லை முதன்மை சார்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் குமார் உத்தரவிட்டார். இதையடுத்து இன்று நெல்லை ஆதி திராவிட நலத்துறை தனித்துணை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை நீதிபதி அமீனா கோகுல் தலைமையில் ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். பாதி திராவிடருக்காக எடுக்கும்போது எழுதி கொடுத்துட்டேன், உங்களுக்கு என்ன எடுத்து எடுங்க, எனக்கு அமௌண்ட்டு பின்னாடி தந்துடணும் அப்படின்னு வக்கீல் வச்சே மிஸ்டர் கார்த்திகன் வச்சே கொடுத்தேன். நீ என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிடுங்க, ஆனால் மீதி உள்ள அமௌண்ட்டு தந்துடணும்னு எழுதியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் தரலை. ஏறக்குறைய 1990 கிட்ட இந்த இடம் எடுத்தது. இப்போ வருஷம் எத்தனை வருஷம் 17 வருஷம் நான் போட்டி இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ 5 ஏக்கர் இடம் எடுத்திருக்காங்க. இப்போ அதெல்லாம் வீடெல்லாம் கட்டி ஆட்கள்லாம் குடியிருக்கு. நானும் இப்போ இந்த வகை கேட்டு போகிறது என்ன, இப்போ முடியல, வயசாகி போச்சு, காலும் நடக்க முடியல, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அதில் இந்த அமௌண்ட் வந்தால் உபகாரமாக இருக்கும். அர்ஜென்டினாவில் தொடங்கியுள்ள டாங்கோ நடன சாம்பியன்ஷிப் போட்டியில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். அர்ஜென்டினா தலைநகர் பியூனாஸ் ஏர்ஸில் உலக டாங்கோ நடன சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடங்கியுள்ளன. நேற்று தொடங்கிய இப்போட்டிகள் வரும் 31 தேதி வரை நடைபெற உள்ளன. இந்த நடன போட்டியில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 400 ஜோடிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். டாங்கோ நடனத்தின் பிறப்பிடமாக கருதப்படும் பியூனாஸ் ஏர்ஸ் மக்களின் உணர்வுகளை காட்சிப்படுத்தும் விதமாகவும் பழமையான நினைவுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் நேர்த்தியாகவும் உணர்ச்சி மிக்க வகையிலும் பங்கேற்பாளர்கள் நடனமாடி வருகின்றனர். இந்த நடன திருவிழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான டாங்கோ நடன ரசிகர்கள் பங்கேற்று ரசித்து வருகின்றனர். இதன் இறுதிப் போட்டி யுசினா டெல் ஆர்டே கலாச்சார மையத்தில் 31 தேதி நடைபெற உள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2,984 ரூபாயாகவும் 1 பவுனின் விலை 23,872 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 49.10 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 45,890 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 145.20 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,652 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 158.17 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,889 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் ஒன்றும் நரகம் அல்ல என கருத்து தெரிவித்த விவகாரம். கன்னட நடிகை ரம்யா மீது தேச துரோக வழக்கு. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடும் மனு தாக்கல். ஆண்டுதோறும் 100 அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. சசிகலா புஷ்பாவும் அவரது குடும்பத்தாரும் 29 தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும். முன்ஜாமீன் மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஒலிம்பிக் மாரத்தான் போட்டியில் ஓபி ஜெயசாவுக்கு குடிநீர் வழங்கப்படாத விவகாரம். விசாரணை நடத்த 2 பேர் கொண்ட விசாரணை குழு அமைப்பு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. வணக்கம்.